இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நேத்து வந்து ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தோம் இன்னைக்கு டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் வேரியபிள்ஸ்ல எப்படி எப்படிலாம் என்னென்ன டைப்லலாம் அனுப்பலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் மொத்தம் ரெண்டு தான் மொத்தம் ரெண்டே ரெண்டு டைப்ஸ் தான் அதனால ரொம்ப ஈஸி தான் வேரியபிள்ஸ்லாம் பார்க்கிறது ஒன்னு குளோபல் வேரியபிள் இன்னொன்னு லோக்கல் வேரியபிள் அவ்வளவுதான் மொத்தம் ரெண்டு வேரியபிள் தான் குளோபல் அண்ட் லோக்கல் இவ்வளவுதான் அப்போ குளோபல் வேரியபிள்னா என்னது லோக்கல் வேரியபிள்னா என்னது ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் படித்தோம்ல அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே டிஃபைன் பண்ணாமல் ஃபங்க்ஷனுக்கு மேலேயே டிஃபைன் பண்ணிடுறது நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி ஃபங்க்ஷன் எழுதணும் டெஃபினிஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று எழுதணும் ஃபங்க்ஷன் எழுதிட்டு இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன் இப்போ இந்த இடத்துல பிரிண்ட் வணக்கம் அப்படின்னு கொடுத்துட்டேன்னு வைங்களேன் இது எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம் கரெக்டாக இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி நான் அவுட்புட் என்னங்கிறத பார்த்துக்கலாம் வணக்கம்னு எனக்கு அவுட்புட் வந்துடும் இது நார்மல் இதே மாதிரி இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன் டெஃபினிஷன் ஃபங்க்ஷன் டூ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன் பிரிண்ட் ஹாய் அப்படின்னு கொடுக்குறேன் இது இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணுன்னா நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்குவேன் இதெல்லாம் நார்மல் இதெல்லாம் ஃபங்க்ஷன் பற்றி தான் பேசுகிறோம் இதில் வேரியபிள்ஸ் பற்றியோ ஆர்குமெண்ட்ஸ் பற்றியோ எதை பற்றியுமே நம்ம பேசலை அப்படியே கொடுக்குறத பேசிட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறேன் தெரியுமா இந்த இடத்துல இங்கே கிரீட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்து கிரீட்டிங்ஸ் ஈக்குவல்ஸ் டு வணக்கம் அப்படின்னு கொடுத்துட போகிறேன் அப்போ இந்த கிரீட்டிங்ஸ் எங்கே இருக்குது ஃபங்க்ஷனுக்கு மேலே இருக்குது ஃபங்க்ஷனோட டெஃபினேஷனுக்கு உள்ளே இல்லை ஃபங்க்ஷனுக்கு மேலே இருக்குது அப்போ நான் இந்த கிரீட்டிங்ஸ்னு இப்படி கொடுத்துட்டேன்ல இப்போ நான் போயிட்டு இந்த இடத்துல கிரீட்டிங்ஸ்னு கொடுத்தாலோ இந்த இடத்துல கிரீட்டிங்ஸ்னு கொடுத்தாலோ என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்க போகிறேன் அவ்வளோதாங்க இதுதான் குளோபல் வேரியபிள் அப்போ குளோபல் வேரியபிள்னா என்னது மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸில் எனக்கு ஒரு வேல்யூவை நான் யூஸ் பண்ணணும் அப்போ அந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னா நான் ஃபங்க்ஷனுக்கு உள்ளே ஒரு வேல்யூவை கொடுக்காம ஃபங்க்ஷனுக்கு வெளியில் நான் ஒரு வேல்யூவை கொடுக்குறேன் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷனுக்கு மேலேயே நான் ஒரு வேல்யூ அவுட் சைட் ஆஃப் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் நான் கொடுக்குறேன் அதுதான் குளோபல் வேரியபிள் அப்போ குளோபல் ஏன் அதை குளோபல்னு சொல்கிறோம் குளோபலாக நம்ம எத்தனை ஃபங்க்ஷன் வச்சுருந்தாலும் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ ஃபஸ்ட் ஒன் குளோபல் குளோபல் வேரியபிள் அதுக்கான சாம்பிள் தான் இது அப்போ குளோபல் வேரியபிள் சொல்லுங்க என்ன நினைக்கி இப்போ டெஃபினிஷன் ஃபங்க்ஷன் போட்டு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறீங்கன்னு வைங்க ஆமாம் ஏன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கும் அதோட ஸ்கோப் விசிபிளாக இருக்குமா ஆமாம் கண்டிப்பாக நல்ல க்வெஸ்டின் நீங்கள் கேட்டிருக்கிறது இப்போ பாருங்கள் இது ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு தான் கால் பண்ணுறேன் இப்போ நீங்கள் கேட்டதை தான் நம்ம பண்ணியிருக்கோம் பிரிண்ட்டுங்கிறது இன்னொரு ஃபங்க்ஷன் தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நான் இந்த கிரீட்டிங்ஸை பாஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக விசிபிளாக இருக்கும் அப்போ குளோபல் வேரியபிள்னா என்ன அப்படின்னா வேரியபிள்ஸ் டிக்ளேர் அவுட் சைட் த ஃபங்க்ஷன்ஸ் அதான் குளோபல் வேரியபிள் அப்போ இதோட யூசேஜ் மெயின் குளார இருக்குங்களா இல்ல 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 நம்ம இப்ப கிளாஸே கிரியேட் பண்ணல இல்ல அப்போ நீங்க கேக்குறது இப்ப ஜாவா பெர்ஸ்பெக்டிவ்ல மெயின் மெத்தட்னு ஒன்று இருக்கும் அது அதே மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கும் அப்படி இப்போ நம்ம இன்னும் கிளாஸே கிரியேட் பண்ணல அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் உள்ளே போல ஃபங்க்ஷன் தான் பார்த்துருக்கோம் நான் இப்போ ஒரு பத்து ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் பத்து ஃபங்க்ஷன் வச்சிருக்கிற உடனே நம்ம இன்னும் மாடியூல்ஸ்லாம் படிக்கல இப்போ பைத்தானில் வந்து மாடியூல்ஸ்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க மாடியூல்ங்கிறது ஒன்றும் கிடையாது நீங்கள் ஒரு பத்து ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்க பத்து ஃபங்க்ஷனையும் சேர்த்து இப்போ இதுலேயே பாருங்களேன் நான் வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் ரெண்டு ஃபங்க்ஷனையும் சேர்த்து நான் ஒரே ஒரு ஒன் டாட் பை அப்படிங்கிற ஃபைல் நேம் தான் யூஸ் பண்ணுறேன் ஆ ஒரு ஃபைல் தான் மாடியூல் சோ அந்த விசிபிலிட்டி வந்து டாப்ல ஃபைல்ல கொடுத்தா அந்த மாடியூலுக்கு விசிபிள் ஆமா கரெக்ட் அப்ப இந்த இப்போ நான் குடுக்குற இந்த வேரியபிளை என்னால இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லயும் யூஸ் பண்ணிக்க முடியும் தீஸ் வேரியபிள்ஸ் அதாவது குளோபல் வேரியபிள்ஸ் can be accessed by all functions in the in that module இந்த சேம் மாடியூல் இல்லைனா இந்த ஆட் மாடியூல் ஏதாவது போட்டு வச்சு அங்கே இருக்கிற எல்லா எல்லா ஃபங்க்ஷனும் அதை ஃபங்க்ஷனாலேயும் அதை ஆக்சஸ் பண்ண முடியும் அதுதான் குளோபல் வேரியபிள் அப்போ லோக்கல் வேரியபிள்னால் என்னது அவ்வளோதான் குளோபல் வேரியபிள் தெரிஞ்சாலே இப்போ உங்களுக்கு லோக்கல் வேரியபிள் தெரிஞ்சிடும் இப்போ லோக்கல் வேரியபிள் நான் இந்த இடத்துல கிரீட் அப்படின்னு கொடுத்து ஹாய் அப்படின்னு கொடுத்துட்றேன் இப்போ நான் இந்த இடத்துல பிரிண்ட் கிரீட் அப்படின்னு கொடுத்துட்றேன் இதோட அவுட்புட் என்ன வருதுன்னு பார்க்க போகிறேன் ஹாய் வந்துருச்சு இதே கிரீட்டை இங்கே கொடுத்து பார்க்க போகிறேன் எரர்
நேம் எரர் நேம் கிரீட் இஸ் நாட் டிஃபைன்ட் எங்கேயா லைன் நம்பர் 9 இன் ஃபங்க்ஷன் 2. ஃபங்க்ஷன் 2க்கு நேம் கிரீட்டுங்கிறது யாருன்னு தெரியல, ஃபங்க்ஷன் 1க்கு தெரியுது, ஏன்னா ஃபங்க்ஷன் 1ல நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம், ஃபங்க்ஷன் 2ல அவர் யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறது. அப்போது வேரியபிள்ஸ் டிக்ளேர்ட் அவுட் சைட் த ஃபங்க்ஷன் ஆர் நோன் அஸ் குளோபல் வேரியபிள்ஸ், வேரியபிள்ஸ் டிக்ளேர்ட் இன்சைட் த ஃபங்க்ஷன். அப்போ இந்த கிரீட்டோட ஸ்கோப் என்ன, இந்த கிரீட்டோட ஸ்கோப் இந்த ஃபங்க்ஷன், எனக்கு சில ஃபங்க்ஷன்ஸுக்கு மட்டும் சில வேல்யூஸ் தேவைப்படுது அப்படின்னா நான் அதை அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு எனக்கு அது தேவைப்படுது அப்படின்னா நான் அதை குளோபலாக வெளியில் எப்படி டிக்ளேர் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல நான் இப்போ கிரீட்டுன்னு எழுதியிருக்கிறது இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன், இந்த சாம்பிளில் கிரீட்டுன்னு எழுதியிருக்கேன்ல இந்த கிரீட்டுங்கிறது தான் லோக்கல் வேரியபிள். ரொம்ப ஈஸி, இன்னும் ஆனால் சின்ன சின்ன ட்விஸ்டெல்லாம் இதில் டிஸ்கஸ் பண்ணணும் அவ்வளோதான். இப்போ லோக்கல் வேரியபிள்ஸ், லோக்கல் வேரியபிள்ஸ்க்கு என்ன டெஃபினிஷன் சொல்கிறது, வேரியபிள்ஸ் டிக்ளேர்ட் இன்சைட் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ இன்சைட் ஃபங்க்ஷன்ஸ்னால் லோக்கல் வேரியபிள்ஸ் யாருக்கு மட்டும்தான் இப்போ அவைலபிளாக இருக்கும், அவைலபிள் ஒன்லி டு த சேம் ஃபங்க்ஷன், தீஸ் வேரியபிள்ஸ் ஆர் அவைலபிள் ஒன்லி டு த சேம் ஃபங்க்ஷன், இதுதான் லோக்கல் வேரியபிள். அப்படி அதை மீறி நம்ம ஆக்சஸ் பண்ணோன்னா நமக்கு நேம் எரர், நேம் இஸ் அந்த வேரியபிள் நேம் கொடுத்து இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு எரர் மெசேஜ் வரும். சரி, இது லோக்கல் வேரியபிள் குளோபல் வேரியபிள், ஆனால் இதோட பிரச்சனை முடியல. ஏன் முடியல, இப்போ எனக்கு இதில் சில சந்தேகம் வந்துடுது. இப்போ நான் லோக்கல்லையும் இதே நேம், இப்போ நான் வந்து எப்படி கொடுத்துட்டேன் விவரமாக இங்கே பாருங்களேன், இங்கே கிரீட்டிங்ஸ்னு கொடுத்துட்டேன், இங்கே கிரீட்னு கொடுத்துட்டேன், இங்கேயும் நான் கிரீட்டிங்ஸ்னே கொடுக்கலாமா, லோக்கல் வேரியபிளும் குளோபல் வேரியபிளும் சேம் நேமில். இப்போ நான் இங்கே கிரீட்டிங்ஸ்னு கொடுத்தா எனக்கு இங்கே ஹாய்னு பிரிண்ட் ஆகுமா, இல்லை இங்கே வணக்கம்னு பிரிண்ட் ஆகுமா, இல்லை இங்கே ஹாய்னு பிரிண்ட் ஆனால் அதோட இம்பேக்ட் இந்த ஃபங்க்ஷன் டூவில் இருக்குமா, இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் இருக்குது. இப்போதைக்கு அதை ட்ரை பண்ணி பார்ப்போம், அதுலேருந்து என்னென்ன எடுத்துக்கலாம். அப்போ லோக்கல் வேரியபிளும் குளோபல் வேரியபிளும் ஒரே நேமில் இருக்கலாம், அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் குளோபல் வேரியபிளை எடுத்து நீங்கள் வேல்யூ உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்கீங்க, அதனால் நீங்கள் எங்கே மாடிஃபை பண்ணியிருக்கீங்களோ அங்கே மட்டும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இது புரியுதா? சரி சரியா, இது இது இன்னொரு ஒரு சாம்பிள், இதில் இன்னும் சின்ன சின்ன ட்விஸ்ட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு இப்போ நம்ம பேசியிருக்கிறதுலேயே. இப்போ பாருங்களேன், இப்போ இதில் குளோபல்னு ஒரு கீவேர்டு வந்து இதில் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. எப்படி, இப்போ நான் வந்து குளோபலாக ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன் கிரீட்டிங்ஸ் அப்படின்னு குளோபலாக ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன் இல்லையா, சரி கிரீட்டிங்ஸ்னு லோக்கலாக ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன் இதுவும் இருக்குது. இப்போது எனக்கு இங்கே நான் என்ன பண்ணுறேங்கிறத பாருங்கள். சரியா, இப்போ நான் என்ன பண்ணிடுறேன் தெரியுமா, குளோபல் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணிடுறேன். இந்த கலர் பார்த்துக்கோங்க, குளோபல் சரியா, குளோபல் கிரீட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துறேன். அப்போ இப்போ தான் நான் குளோபல் வேரியபிளை எடுத்து யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மீனிங் ஆயிடுச்சு. அப்படி கொடுத்துட்டு இங்கே பிரிண்ட் கிரீட்டிங்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இதோட அவுட் புட் என்னங்கிறது இது என்னங்கிறது புரியுதா? இந்த அவுட் புட்டில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது புரியுதா? அதாவது நான் இப்போது முன்னாடி என்ன பண்ணியிருந்தேன், இதுக்கு முந்தின ஸ்டெப், நான் இதுக்கு முந்தினதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இதை வேணால் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி இருக்கிற அவுட்புட் பார்த்துக்கோங்க, இப்போ என்கிட்ட ஒரு குளோபல் வேரியபிள் இருக்குது, இருக்கா ஒரு குளோபல் வேரியபிள் இருக்குது. சரி, இது இது ஒரு லோக்கல் வேரியபிள். அப்போ லோக்கல் வேரியபிள்னால் இந்த லோக்கல் வேரியபிள் தான் இங்கே கிரீட்டிங்ஸ்னு வரும், இந்த கிரீட்டிங்ஸுக்கு எனக்கு வணக்கம்னு வரும், வருதான்னு பார்த்துக்கலாம். இங்கே கிரீட்டிங்ஸ் அதாவது ஹாய்னு வந்துச்சு, அடுத்ததுக்கு வணக்கம்னு வந்துருச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை, இது கிளியர் கட்டாக புரிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் இந்த க்ளோ இது வந்து என்னோடய லோக்கல் வேரியபிள் இல்லை, குளோபல் வேரியபிளை தான் நான் யூஸ் பண்ணி ஹாய்னு மாற்றுறேன். அப்போ எனக்கு குளோபலாகவே இது மாறணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன்னா நான் குளோபல் கிரீட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ குளோபல் கிரீட்டிங்ஸ்னு நான் இந்த மாதிரி குளோபல்ங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணிட்டா என்ன அர்த்தம்னா, கீழே இருக்கிற கிரீட்டிங்ஸ் இருக்குல்ல, இந்த லைன் நம்பர் 4ல ஒரு கிரீட்டிங்ஸ் இருக்குல்ல, இந்த 4ல இருக்கிற கிரீட்டிங்ஸ் லோக்கல் கிடையாது, அது குளோபல் தான் அப்படின்னு அர்த்தம். அது ஹாய் பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நான் வந்து லோக்கல் வேரியபிள் யூஸ் பண்ணுண்டா கிரீட்டிங்ஸ்,
நீங்க குளோபல்னு மீன் பண்றதுக்காக தான் குளோபல் கீவேர்ட் இங்க கொடுக்குறீங்க. அந்த அந்த இடத்துல குளோபல் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் வரதெல்லாம் எனக்கு குளோபல் கிரீட்டிங்ஸ் வேறு இப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்படின்னா வேற வேற நேம் தான் நம்ம யூஸ் பண்ணோம். நான் அது கீழே மறுபடியும் நான் வந்துட்டு கிரீட்டிங்ஸ் டிஃபைன் பண்ணலாமா? ஆ பண்ணலாம். இப்போ நீங்கள் இது சும்மா தானே, இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஹலோன்னு கொடுத்துக்கோங்களேன். நான் கொடுத்தா இப்போ வந்து இதை ஹலோன் பிரிண்ட் ஆகுமா? அடுத்து ஆமாம் ஆமாம். இப்போ இதை இதோட அவுட்புட் பார். அதாவது லைன் நம்பர் ஃபைவோட அவுட்புட் ஹாய், லைன் நம்பர் டென்னோட அவுட்புட் ஹலோ. ஏன்னா நான் குளோபல் வேரியபிளை எடுத்து உள்ளே எடிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது ஒன்ஸ் அது அது குளோபல் வேரியபிள், அந்த குளோபல் வேரியபிளோட வேல்யூவை நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் எடிட் பண்ணிட்டீங்கன்னா அது மீதி ஃபங்க்ஷன்ஸ்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் அந்த குளோபல்ங்கிற கீவேர்டோட மீனிங். அது கீழே நான் பிரிண்ட் கொடுத்தா ஹலோ கீழே பிரிண்ட் கொடுத்தாலும் ஹலோன்னு தான் கிரிண்ட் ஆகுமா? எங்கே ஹலோ கொடுக்குறீங்க? ஹலோ ஃபங்க்ஷன் ஒன்ல ஆ அந்த பிரிண்ட்டை கமெண்ட் பண்ணியிருக்கீங்களே. ஆமாம் ஆமாம், ஹலோ தான் பிரிண்ட். ஆ கிரீட்டிங்ஸ் கொடுத்தா ஹலோன்னு தான் பிரிண்ட் ஆகும், அதுக்கப்புறம் எல்லாமே ஹலோ ஹலோன்னு தான் தான். பிரிண்ட். ஆமாம் ஓ இது வந்து குளோபலி தான் சேஞ்ச் பண்ணிடுதோ ஹலோன்னு? ஆமாம் அப்படிதானே, ஆமாம் குளோபல் வேரியபிள் வந்து ஹலோன்னு சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஆமாம். ஸோ நான் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணா, அந்த ஃபங்க்ஷன்ல ஐ வாண்ட் டு டிஃபைன் எ லோக்கல் வேரியபிள் கிரீட்ஸ், பட் அட் ஒன் பாயிண்ட் ஃபார் ஒன் பர்டிகுலர் ரீசன் இன் த சேம் ஃபங்க்ஷன் ஐ வாண்ட் யூஸ் தி குளோபல் வேரியபிள், அபார்ட் ஃப்ரம் தட் இன் த சேம் ஃபங்க்ஷன் ஐ வாண்ட் யூஸ் தி லோக்கல் வேரியபிள் அப்படின்னா? அப்படின்னா நீங்கள் இந்த குளோபல்ங்கிற கீவேர்டே யூஸ் பண்ணாமல் வேறு நேமில் தான் நீங்கள் டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். வேறு நேம் தான் போகும், ஆமாம். அதுக்கு அசைன் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணும். ஆமாம் ஸோ ரிப்பீட்டடாக மாற்றி மாற்றி ஒரே ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ண முடியாது. ஆமாம் பண்ண முடியாது. ஆமாம் இதுதான் இந்த அசைன் பண்ணா குளோபல் காசை என்ன? ஆமாம் குளோபல் காசை. ஆமாம் குளோபல்ங்கிற கீவேர்டை நான் யூஸ் பண்ணிட்டேனாலே அது குளோபல் வேரியபிளை போய் எடிட் பண்ண ஆரம்பித்தான். அப்புறம் குளோபல் வேரியபிளை எடிட் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நான் அதை அதை லோக்கலாக மட்டும் முடியாது. லோக்கலாக ஆமாம் யூஸ் பண்ண முடியாது. இப்போ இதில் இது இது ஒரு மாதிரி டிக்ளேர் பண்ணுறது. இதுலேயே இதுலேயே இன்னொரு ஒரு டைப் இதில் காமிக்கிறேன், நான் இதெல்லாம் கடைசியாக உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். இப்போது அப்போ குளோபல் வேரியபிள், இப்போ குளோபல்ங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணிட்டாலே இது குளோபல் வேரியபிள் தானே? அப்போ நான் இங்கே ஒன்றுமே கொடுக்காம இங்கே இந்த லைனே இல்லாமல் நான் இப்படி கொடுக்கலாமா? அப்படின்னா கொடுக்கலாம். அதாவது ஃபங்க்ஷனுக்கு வெளியில் நான் டிஃபைன் பண்ணால் தான் குளோபல் வேரியபிள், அது கரெக்டு தான், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஃபங்க்ஷனுக்கு உள்ளே நான் ஒரு குளோபல் வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு அங்கே தான் அது ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிற ஃபீலிங் இருந்ததுன்னா நான் ஃபங்க்ஷனுக்குள்ளே குளோபல்ங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். சார் அப்படி கூட பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஆகாது இல்லையா சார்? ஏன்னா அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒரு ஐசோலேட் ஆகிடும் இல்லையா குளோபல்? ஆமாம் கரெக்டு தான், கரெக்டு தான், ஐசோலேட் ஆயிரும். வேணும்னா எங்கேயாவது வந்து ஒரு எக்ஸப்ஷன் கேஸில் இந்த ஃபங்க்ஷனில் தான் எனக்கு ஒரு வேரியபிள் தேவைப்படுது அப்படின்னு நான் கோட் அடிச்சுட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல யோசிக்கிறேன், இதை குளோபலாக வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் குளோபலுங்கிற கீவேர்டை உள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அப்போ குளோபல் இது இது ஒரு இது ஒரு சினாரியோ இப்படி பார்க்குறது, குளோபலுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுறது ஒரு சினாரியோ. சரி, இன்னொரு ஒரு க்வெஸ்டின் இருக்குது இதில். இப்போ எனக்கு அப்போ லோக்கல் வேரியபிளை எடுக்கவே முடியாதா? நான் குளோபல் வேரியபிளும் லோக்கல் வேரியபிளும் ஒரே நேமில் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னால் லோக்கல் வேரியபிளோ குளோபல் வேரியபிளோ எடுக்கவே முடியாதா அப்படிங்கிற கேள்வி வந்துடுது இல்லை? இப்போ நான் இந்த இடத்துல க்ரீட்டிங்ஸ்னு கொடுத்துட்டேன், இப்போ க்ரீட்டிங்ஸ் வணக்கம்னு கொடுத்துருக்கிறது குளோபல், ஓகே. இந்த லைன் இல்லை, இந்த லைன் இல்லைன்னா இந்த க்ரீட்டிங்ஸுங்கிறது லோக்கலாக மாறிடும், கரெக்டாக? இது லோக்கலாக மாறிடும். அப்போ இந்த கிளாஸ், அதை இந்த கிளாஸ் இல்லை, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த குளோபலாக இருக்கிற வணக்கம்ங்கிறது எனக்கு பிரிண்டே ஆகாது, சரியா தப்பா? நான் எப்போ பிரிண்ட் பண்ணாலும் இது எனக்கு ஹாய்னு பிரிண்ட் ஆகும் இல்லை ஹலோன்னு பிரிண்ட் ஆகும், இந்த ஃபங்க்ஷன் தான் வணக்கம்னு பிரிண்ட் பண்ணும். அப்போ நான் ஒரு லோக்கல் வேரியபிளை குளோபல் வேரியபிளோட நேம்லேயே வச்சுட்டேன்,
குளோபல் வேரியபிள் லோக்கல் வேரியபிள் ரெண்டுத்துக்குமே இப்போ சேம் நேம் தான் இருக்குது. அப்படி இருக்கிற இடத்துல எனக்கு அந்த குளோபல் வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியாமல் போயிடுது அப்படிங்கிறது சரியா? இந்த க்வெஸ்சன் புரியுதா? அப்போ அதுக்கு ஏதாவது ப்ரொவிஷன் இருக்கா பைத்தானில் அப்படிங்கிற க்வெஸ்சன் வந்துடுது. அதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது, அதுக்கு குளோபல்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு லோக்கல் வேரியபிளும் குளோபல் வேரியபிளும் ஒரே நேமில் இருக்குது, சில இடத்துல உங்களுக்கு ஆனால் குளோபல் வேரியபிள் வேல்யூ தேவைப்படுது அப்படின்னா குளோபல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு குளோபல்ஸ், அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் இந்த ஆர்குமெண்ட்டை கொடுத்துக்கலாம். எப்படி இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து அந்த நேமை கொடுத்துக்கலாம், எனக்கு வந்து இப்படி கிரீட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ இதோட அவுட் புட் பாருங்க, நான் கேட்டதுக்கு இதுதானே சார் ஆன்சர். ஒரு இடத்துல மட்டும் பர்டிகுலரா குளோபல் யூஸ் பண்ணா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆ, நீங்க தனியா எடுத்து யூஸ் பண்ணனும்னா யூஸ் பண்ணலாம். குளோபல்ஸ்ங்கற கீவேர்ட் கொடுத்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஆ, மேலே உள்ளது வந்து மேலே உள்ளதை எடுத்து யூஸ் பண்ணலாம். எடிட் பண்ணனும்னா முடியாது. எடிட் ஓவர்ரைட் பண்ணனும். ஆமா, எனக்கு தனியா ஒரு இந்த வேல்யூ வேணும் அப்படினா நான் இதை எடுத்துக்கலாம். பண்ணிக்கலாம். ஆமா, அதுக்கு தான் அசைன் பண்ண முடியாது. ஆ, அசைன் பண்ண முடியாது. அதுக்கு தான் இந்த குளோபல்ஸ் கீவர், குளோபல்ஸ் ஃபங்க்ஷன். அவ்வளோதான் மேஜராக நம்ம வந்து இப்போது இதை பற்றி வேரியபிள்ஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னா மேஜராக இதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸ், குட்டி குட்டி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது, சரியா? அதை அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது, நமக்கு ஏற்கனவே ஃபங்க்ஷன்ஸ் தெரியும். இப்போ நம்ம வந்து வேரியபிள்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம், ஆர்குமெண்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம், இதெல்லாம் தெரியும். இப்போ ஏற்கனவே ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு தெரியும், ஃபங்க்ஷன்ஸில் அதுக்கடுத்தது ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ் தெரியும், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம், சரியா? நார்மல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நமக்கு எழுத தெரியும். இப்போ வந்து எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்னு ரிட்டர்ன்லாம் வச்சு நமக்கு எழுத தெரியும். இதே மாதிரி சில நேரத்தில் அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அனானிமஸ்னாலே பேர் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். அப்போ அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னதுங்க அப்படின்னா வித்தவுட் நேம். வி கேன் டிக்ளேர் அ ஃபங்க்ஷன் வித்தவுட் நேம், ஃபங்க்ஷன் வித்தவுட் நேம், அதான் அனானிமஸ் ஃபங்க்ஷன். அதை எப்படி ஃபங்க்ஷன்னாலே டிஇஎஃப்னு கொடுத்து நீங்கள் நேம் கொடுக்க தானே செய்யணும், அதை தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எப்படி அதை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு, சரியா? இதை வந்து ஃபங்க்ஷன் வித்தவுட் நேம்னு சொல்லுவாங்க, இல்லை நேம்லெஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க, அனானிமஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. இதோட இன்னொரு பேர் தான், இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறதோட இன்னொரு பேர் தான் லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது. ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஒரு பேரடைம் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் பேரடைமை கொண்டு அந்த ஐடியா, அதாவது எல்லாத்தையுமே ஃபங்க்ஷனாக பண்ணுறது. இப்போ எங்கே வந்து ப்ரோக்ராமர்ஸ் எங்கே க்வெஸ்டின் கேட்குறாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் எழுதணும்னா ஃபங்க்ஷன் எழுதி நம்பர் ஒன் கமா நம்பர் டூன்னு எழுதி இந்த இடத்துல ரிட்டன் நம்பர் ஒன் ப்ளஸ் நம்பர் டூன்னு எழுதி, இது இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் தேவையாங்க எனக்கு. ஒரு 10 20 ஆட் பண்ணி அதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணுன்னா நான் இவ்வளோ பெருசு எழுதணுமா? ஃபங்க்ஷன் வந்து இவ்வளோ பெருசு எழுதணுமா? இது வந்து பைத்தான் இருக்கிறதுல ஈஸியான சின்டாக்ஸோடு இருக்குது. இந்த ஈஸியான சின்டாக்ஸே இவ்வளோ கஷ்டப்படுத்துதே. இன்னும் ஜாவாலெல்லாம் போனால் அப்போ நீங்கள் இன்னும் பெருசாக எழுதுவீங்களே ஜாவாலெல்லாம். இப்போ சி ஷார்ப்பில் எல்லாத்துலேயும் இன்னும் பெருசாக எழுதுவீங்களே. அப்போ வந்து ஒரு ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய கோடிங்கா? இது என்ன ஆட்டோமேஷன்? இது வந்து மேனுவலாகவே இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணுற ப்ரோக்ராமர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொண்டு வந்தது தான் இந்த லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது. அப்போ லாம்டா ஃபங்க்ஷன்னா என்னது அப்படின்னா, ஒன் டைம் யூஸ். இந்த மாதிரி எனக்கு டக்குன்னு ரெண்டு நம்பர் ஆட் பண்ணணும், அதுக்கெலாம் நான் இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் எழுதி டெஃபினிஷன் எழுதி ரிட்டன் எழுதி இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு டக்கு 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 டக்குன்னு ஆன்சர் வேணும், அதுதான். அப்போ லாம்டா ஃபங்க்ஷன்ஸோட யூசேஜே வந்து ஒன் டைம் யூசேஜ். எனக்கு ஒரு தடவை ஒரு 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 விஷயம் நடக்கணும், அதுக்கு டக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதி கொடுக்கணும், அதை நான் எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் சொல்லுங்கள்.
அதுக்கு பைத்தானில் வழி இருக்கா. இப்போ நான் வந்து இந்த ப்ரோக்ராம் தான் பண்ணணும், எந்த ப்ரோக்ராம் இந்த நம்பர் ஒன்னையும் நம்பர் டூவையும் ஆட் பண்ணணும். இதை நான் எப்படி பண்ணுறது? இதை நான் பண்ண மாட்டேன், இப்படி ரெண்டு மூணு லைன்லாம் டைப் பண்ண மாட்டேன், எனக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னா, அதுக்கு தான் பைத்தானில் ஒரு கீவேர்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த கீவேர்டு தான் லாம்டா. இந்த லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது பைத்தானில் மட்டும் இல்லை, நீங்கள் பைத்தானில் படிச்சுட்டு இதை ஜாவாவில் படிக்கலாம், சி ஷார்ப்பில் படிக்கலாம், எல்லா ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ்லேயும் இதே இந்த லாம்டாங்கிற ஐடியா இருக்குது. சரியா? அப்போ லாம்டாங்கிறதோட சிண்டாக்ஸ் என்ன? இந்த மாதிரி பேர் இல்லாமல் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவீங்கன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படி பேர் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன் எழுத முடியும்? கண்டிப்பாக பேர் வேணும், டெஃபினிஷன் வேணும், ரிட்டன் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறத சொல்லணும், இதெல்லாம் இருக்குமே. அப்போ அதோட சிண்டாக்ஸ் என்னங்கிறது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னா, ரொம்ப ஈஸி. முதல்ல லாம்டா அப்படின்னு எழுதிக்கணும், அதுக்கப்புறம் உங்களோட ஆர்குமெண்ட்ஸ் லிஸ்ட் அதை கொடுத்துடணும், என்னென்னலாம் ஆர்குமெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற ஆர்குமெண்ட்ஸ் லிஸ்ட்டை கொடுத்துடணும், அதுக்கப்புறமா எக்ஸ்பிரஷன். அவ்வளோதான். ஒன்றுமே புரியலையே நீங்கள் எழுதியிருக்கிறது. லாம்டாங்கிறது கீவேர்டுன்னு சொன்னீங்க, ஆர்குமெண்ட்ஸ் லிஸ்ட்டை கொடுக்கணுங்கிறீங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷனுங்கிறீங்க, இது எப்படிங்க சொல்கிறீங்க? இப்போ பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு நம்பரோட ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்களேன். இப்போ வந்து நம்பர் ஒன் நம்பர் டூ கொடுத்துருக்கேன்னா, இப்போ அதில் ஈஸியாக இருக்கிறதுலேருந்து ஆரம்பிப்போம். இப்போ ரெண்டு நம்பருக்கு ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிப்போம்? ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதோடய ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிப்போம்? நம்பர் ஒன் இன்டூ நம்பர் ஒன், அதான ஸ்கொயர். இப்போ எனக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் டென்னு கொடுத்தா எனக்கு ஆன்சர் வந்து ஹண்ட்ரட்னு வந்துடும். இதோட அவுட் புட் எடுத்து பார்க்குறேன் அப்படின்னா இது எனக்கு ஹண்ட்ரட்னு வந்துடும். இதே நான் லாம்டா ஃபங்க்ஷனை எப்படி எழுதுறது? இப்போ பாருங்கள், இதில் நீங்கள் பாஸ் பண்ணுற இதோட சின்டாக்ஸ் சொல்கிறேன். முதல்ல லாம்டான்னு எழுதிக்கணும், பாஸ் பண்ணுற வேல்யூ என்ன? அதான் நம்பர் ஒன். உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எக்ஸ்ப்ரெஷன் என்ன? நம்பர் ஒன் இன்ட்டு நம்பர் ஒன், அவ்வளோதாங்க. இவ்வளோ தான் லாம்டா. அப்போ இதோட ரிசல்ட்டை நான் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ நான் ரிசல்ட்டுன்னு வேணும்னா இதோட ரிசல்ட்டை நான் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போ இந்த நம்பர் ஒன்னோட வேல்யூலாம் எப்படிங்க தெரியும்? இந்த லேம் இப்போ நீங்கள் கால் பண்ணுற இதுக்கு தான், ஃபங்க்ஷனுக்கு தான் நேம் கிடையாதுன்னு சொல்லிட்டோம்ல, கரெக்டாக? அதனால் நான் என்ன பண்ணுறது தெரியுமா, இது ஸ்டோர் ஆகிற வே இப்போ ரிசல்ட் ஆஃப் டென், அவ்வளோதான். நான் இவ்வளோ பெருசெல்லாம் டைப் பண்ண வேண்டாம், இதெல்லாம் எடுத்து விட்டுருங்க. இதெல்லாம் பழைய சிஸ்டம், பழைய சிஸ்டம்னு இல்லை, நிறைய தடவை வேணும்னா இப்படி நீங்கள் எழுதிக்கோங்க. சரியா? அப்படி இல்லை, ஒரு தடவை போதும் எனக்கு. இந்த சிம்பிள் ஃபங்க்ஷனுக்கு ஓகே, இப்போ வந்து நிறைய மேனிபுலேஷன் இருக்குது, லூப் இருக்குது, அதெல்லாம் ஃபங்க்ஷனில் போடுறோம், அந்த மாதிரி நினைக்கி இந்த மாதிரி லாம்டா இது ஒர்க் அவுட்டோமா? இல்லை, லாம்டாங்கிறதே ஒன் டைம் யூசேஜ் தான். இல்லை, லாம்டாங்கிறது சிம்பிளாக ஒரு எக்ஸ்பிரஷனில் எழுதுறதுக்கு ஓகே. இப்போ எனக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இருக்குது, அதை வந்து நான் ஒன் டைம் பண்ணுறதுக்கு லாம்டாவில் போடலாமா? ஆ, பண்ணலாம். இப்போ நம்ம லாம்டாலே கொஞ்சம் கொஞ்சம் பெரிய ஃபங்க்ஷனும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு காமிக்கிறேன், ஒரே ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணி அதை வச்சுட்டு காமிக்கிறேன், அதனால் உங்களுக்கு இந்த ஒப்பீனியன் இருக்குது, அது கரெக்ட் தான். இதை விட கொஞ்சம் பெருசாக பண்ணி பார்ப்போம் நம்ம. அடுத்து ரெண்டு வேரியபிள் எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுலேயே வந்து ஒரு ஒரு ஃபில்டர், இதில் ஃபில்டர் ஃபங்க்ஷன்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறதெல்லாம் பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், லாம்டா வந்து இவ்வளோ ஈஸி பண்ணி வச்சுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்த ஒரு கொஸ்டின் வந்து, இந்த லாம்டாங்கிற இதுக்கும் ஏடபிள்யூஎஸ்ல எல்லாம் லாம்டா யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு என்ன சர்டிஃபிகேட்? அது அங்கே வந்து லாம்டா, அங்கே வந்து மேத்தமெட்டிக்கல் லாம்டா தான் சொல்கிறாங்க. இங்கே எதுக்கு, ஆமாம், இங்கே எதுக்கு லாம்டான்னு பேர் வச்சுருக்காங்கன்னு எனக்கு, நான் இன்னும் பார்க்கல, பார்த்துட்டு. ஆ, சேம் இல்லை, இங்கே இப்போ ஜாவாலையும் இருக்கு. நான் இவ்வளோ நாள் யோசிச்சது இல்லை, இதுக்கு எதுக்கு லாம்டான்னு பேர் வச்சாங்க அப்படின்னு. நான் வேணால் பார்த்துட்டு சொல்கிறேன். நல்ல க்வெஸ்சன், இவ்வளோதாங்க. இப்போ நான் இது இது பார்த்துக்கோங்க, இது வந்து டெஃபினிஷன். நீங்கள் இப்போ இதை வந்து எப்படி சொல்கிறது, ஸ்கொயர் ஆஃப் நம்பர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அதுக்கு நம்பர் ஒன்னை பாஸ் பண்ணி ரிட்டன் நம்பர் ஒன், இந்த சின்டாக்ஸ் உங்களுக்கு தெரியும், இது தப்பு கிடையாது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு தடவை ஒரு ஒரு நம்பரோட ஸ்கொயர் தேவைப்படுது. நான் ஒரு பேங்கிங் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறேன், ஒரே ஒரு தடவை நான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கெல்லாம் நான் இவ்வளோ பெருசு பெருசாக பண்ண வேண்டாமே அப்படிங்கிற மாதிரியான இடத்துல நீங்கள் லாம்டாவை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ லாம்டாங்கிறது சிம்பிள் யூசேஜ், ஒன் டைம் யூசேஜ், அந்த மாதிரியான இடத்துல இந்த லாம்டாங்கிற கீவேர்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ ரிசல்ட் லாம்டா இப்படி கொடுத்துட்டோன்னா, இப்போ இதோட ரிசல்ட் காமி. அப்போ இதுதான் ஃபஸ்ட் டைமாக நம்ம வேரியபிள் நேம் கொடுத்து ப்ராக்கெட் கொடுக்குறோம்.
அப்போ இது என்ன ஆகும்னா இந்த ரிசல்ட்டுக்கு போகும். ஏன்னா நமக்கு தான் இங்கே தான் ஃபங்க்ஷனுக்கே நேம் கிடையாது, அனானிமஸ் ஃபங்க்ஷன், நேம்லெஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டோமே, அதனால் நம்ம வேரியபிள் நேமுக்கு தான் போய் ஆகணும். அப்போ வேரியபிள் நேமுக்கு போய் அதில் இந்த 10-ஐ பாஸ் பண்ணால் அந்த 10 இங்கே ஆர்குமெண்ட்டாக வந்து உட்காந்து இங்கே அந்த ஆர்குமெண்ட்டுக்கு எக்ஸ்ப்ரெஷன் கிடச்சி அது ரிசல்ட்டில் ஸ்டோர் ஆகும், 100 அப்படின்னு. இதுதான் லாம்டா ஃபங்க்ஷன். ரொம்ப ஈஸி, ரொம்ப நல்லா புரியும் லாம்டா ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. இப்போ இதுலேயே நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக ஒரே ஒரு வேல்யூ கொடுத்துட்டீங்க, இப்போ ரெண்டு வேல்யூ நான் கொடுக்க முடியுமா? தாராளமாக கொடுக்கலாம். நம்ம முதல்ல என்ன பண்ணோம், ஏ நம்பர் ஒன்னையும் நம்பர் டூவையும் தானே ஆட் பண்ணோம், நம்பர் ஒன் காமா நம்பர் டூ, நம்பர் ஒன் ப்ளஸ் நம்பர் டூ. உங்களுக்கு இந்த இடத்துல என்ன சொன்னோம், லாம்டாவோட சின்டாக்ஸ் வந்து என்ன சொன்னோம், லாம்டாவோட சின்டாக்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் லிஸ்ட்டை பாஸ் பண்ணிடுங்க. அப்போ ஆர்குமெண்ட்ஸ் லிஸ்ட்டை எப்படி பாஸ் பண்ணுறது, கமா 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 கொடுத்து பாஸ் பண்ணிட வேண்டியதான். இந்த இடத்துல எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு என்ன வேணுமோ, அந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனோ அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷனோ என்ன வேணுமோ அந்த எக்ஸ்பிரஷன். அப்போ நீங்கள் இங்கே ரெண்டு வேல்யூ பாஸ் பண்ணணும், 10, 20, அவ்வளோதான். இது புரியுதா? இதில் ஏதாவது க்வெஸ்டின்ஸ் இருக்கா உங்களுக்கு? சரி இப்படி பண்ணிட்டீங்க, ஓகே இப்படி பண்ணிட்டீங்க. இப்போ எனக்கு மூணு வேல்யூ பாஸ் பண்ணும், இப்போ 10, 20, 30 இப்படி மூணு வேல்யூ பாஸ் பண்ணுங்க. மூணு வேல்யூ பாஸ் பண்ணி இதில் எது பெரிய நம்பர்னு கண்டுபிடிக்கணும். ஒரே ஒரு தடவை தான் பண்ணணும், பண்ண முடியுமா? ரெண்டு ரெண்டு நம்பர் தான் அதாவது ரெண்டு நம்பரில் எது பெரிய நம்பர்னு பண்ணணும், இது பண்ண முடியுமா? இந்த மாதிரி க்வெஸ்டின்லாம் கேட்கலாம். இப்போ சும்மா இந்த 10, 20லேயே எது பெரிய நம்பர்னு வேணால் பண்ணுவோம் வாங்களேன். ரொம்ப ஈஸி, நம்பர் ஒன்னே நம்பர் டூவே அனுப்பிச்சிட்டோம். இங்கே தான் நம்மளோட எக்ஸ்பிரஷன் எழுதணும். அப்போ எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதுறது? ரொம்ப ஈஸி எக்ஸ்பிரஷன். இங்கே பாருங்கள், கோலன் கொடுத்துட்டோமா, நம்பர் ஒன். நம்ம ஏற்கனவே டெர்னரி ஆப்ரேட்டர் படிச்சிருக்கோமா, நம்பர் ஒன் இஃப் ஏ இஃப் நம்பர் ஒன் கிரேட்டர் தேன் நம்பர் டூ எல்ஸ் நம்பர் டூ, அவ்வளோதான். இதுதான் என்னோடய எக்ஸ்பிரஷன். எனக்கு ரிட்டர்ன் பண்ணுறது நம்பர் ஒன். எப்போ நம்பர் ஒன்று ரிட்டர்ன் பண்ணணும், நம்பர் ஒன் கிரேட்டர் தேன் நம்பர் டூவாக இருந்தால் நம்பர் ஒன்னை ரிட்டர்ன் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா எனக்கு நம்பர் டூவை ரிட்டர்ன் பண்ணுங்கள், அவ்வளோதான். அப்போ இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம இதில் எழுதணுங்கிற தேவையில்லை, சரியா? ஃபங்க்ஷனையே நம்ம வந்து ஒரு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம், அதுக்கு தான் இந்த மாதிரியான யூஸ். இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது க்வெஸ்டின்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ எது பெருசுன்னா எனக்கு நம்பர் டூங்கிறது வந்து இதுதான் லாம்டா ஃபங்க்ஷன்ஸ், பைத்தானில் இருக்கிற லாம்டா ஃபங்க்ஷன். அப்போ இந்த லாம்டா ஃபங்க்ஷன்ஸோடு சேர்ந்து நான் என்னென்னலாம் வேறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லாம்டா ஃபங்க்ஷனோடு சேர்ந்து மூணு ஃபங்க்ஷன் இருக்குது, ஃபில்டர் மேப் ரெடியூஸ் அப்படின்னு மூணு ஃபங்க்ஷன் இருக்குது மொத்தமாக. அது மூணையும் நான் தெரிஞ்சுக்கணும், சரியா? ஏன்னா இந்த லாம்டா ஃபங்க்ஷன்ஸோட யூசேஜே என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இந்த லாம்டா ஃபங்க்ஷன்ஸோட யூசேஜே ரொம்ப முக்கியமான யூசேஜ். ஒன்று நமக்கு ஏற்கனவே தெரியும், ஒன்று நோ எக்ஸ்பிளிசிட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் இஸ் நீடட், ஏற்கனவே அதுக்கு பேர் கிடையாது, அது ஒரு யூசேஜ். இன்னொன்று என்ன தெரியுமா, இது வரைக்கும் நம்ம வெறுமன வேரியபிள்ஸை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம வி கேன் பாஸ் ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் இஸ் ஆர்குமெண்ட் டு அனதர் ஃபங்க்ஷன். அதுக்கு தான் இந்த லாம்டாவை யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான இடத்துல தான் ஃபங்க்ஷனையே நான் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணணும். எனக்கு வேரியபிள் இல்லை, இப்போ நான் நம்பர் ஒன் நம்பர் டூங்கிற வேரியபிளை பாஸ் பண்ணல, நான் ரெண்டு ஃபங்க்ஷனையே நான் வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன், முடியுமா? அந்த க்வெஸ்டினுக்கு தான் இது. அப்போ அதுக்கு தான் லாம்டா ஃபங்க்ஷன். அப்போ இது வந்து சொல்கிறதே ஒன்றும் புரிஞ்ச மாதிரி இருக்காது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஃபங்க்ஷனையே ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ண முடியுமா, எப்படி, இதை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்கிற க்வெஸ்டின் தான் இருக்கும். அதுக்கு தான் மூணு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க, ஒன்று ஃபில்டர், ஒன்று ஃபில்டர், இன்னொன்று மேப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ரெடியூஸ் அப்படின்னு ஒன்று. இந்த மூணு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க காமனாக, அதாவது இதுதான் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க வேண்டாம். இது மூணையும் லாம்டா ஃபங்க்ஷன்ஸோடு சேர்ந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன் இந்த மூணை பற்றி பேசுகிறீங்க, ஸ்பெசிஃபிக்காக ஏன் இந்த மூணு ஃபங்க்ஷன் பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா, இந்த மூணு ஃபங்க்ஷனுக்கும் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி, இந்த மூணு ஃபங்க்ஷனுமே அப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு நான் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும்ல, அந்த ஆர்குமெண்ட்ஸாக ஃபங்க்ஷனையே எடுத்துக்கும். தீஸ் ஃபங்க்ஷன்ஸ் அக்செப்ட் ஃபங்க்ஷன் ஆஸ் ஆர்குமெண்ட்.
அப்போ ஃபங்க்ஷனே ஆர்குமெண்ட், ஃபங்க்ஷனே ஆர்குமெண்ட்னா என்னன்னே புரியாது. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எப்படி அதை செய்கிறது? ஃபங்க்ஷனே ஆர்குமெண்ட்டாக எடுத்துக்கிட்டதுனா என்னது? அதை எப்படி செய்கிறாங்க? அப்போ இதில் ஃபில்டரில் எப்படி பண்ணுறாங்க? மேப்பில் எப்படி பண்ணுறாங்க? அதெல்லாம் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஃபில்டர். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் இருக்காது. இப்போ இதை பார்ப்போம். இதை பார்த்ததுக்கப்புறம் இதிலேருந்து க்வெஸ்டின் கேளுங்க. ஃபங்க்ஷனையே ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறதுனா என்னது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற க்வெஸ்டின். அதை நம்ம பண்ண போகிறோம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபில்டர். இந்த ஃபில்டர் என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஒரு சீக்வன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த சீக்வன்ஸில் நான் ஒரு இப்போ அந்த சீக்வன்ஸில் எனக்கு வேணுங்கிற நம்பர்ஸை மட்டும் நான் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். அந்த கண்டிஷனில் எனக்கு வேணுங்கிற நம்பர்ஸ் மட்டும் பிரித்து கொடுக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, சும்மா 10, 15, 20, 25, 30 கொடுத்துட்டேன். இதில் எனக்கு 5 டிவைட் ஆகிற நம்பர்ஸை மட்டும் எனக்கு எடுத்து கொடுக்கணும். அப்போ இதுதான் நான் கொடுக்குற இன்புட்டாக கொடுக்குற சீக்வன்ஸ். இதிலேருந்து எனக்கு ஃபில்டர் பண்ணி கொடுங்க. டிவைடட் பை 5னா எல்லாமே வந்துடுமா? டிவைடட் பை 10 வச்சுக்கோங்க. எனக்கு இதில் 10 டிவைட் ஆகிற நம்பர்ஸை மட்டும் எனக்கு பிரித்து கொடுங்க. இதை நான் எப்படி எழுதுறது? அதான் நம்ம பண்ண போகிறோம். இல்லை நான் வந்து ரொம்ப ஈஸியாக இப்போ வந்து 1, 2, 3, 4, 5 இப்படி வச்சுக்கிடுறேன். எனக்கு இதில் வந்து இப்படி 6, 7, 8, 9, 10 இப்படி வச்சுக்கிடுறேன். சரியா? இதில் இருக்கிற ஈவன் நம்பர் மட்டும் பிரித்து கொடுங்க. டிவைடட் பை 3 மட்டும் பிரித்து கொடுங்க. இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அந்த சீக்வன்ஸில் எனக்கு வேணுங்கிற வேல்யூஸ் மட்டும் நான் எப்படி எடுக்கிறது? நான் நம்பர்ஸில் சொல்கிறேன். நீங்கள் இதே மாதிரி எனக்கு 6 ஸ்டார்ட் ஆகிற நேம் மட்டும் எனக்கு எடுத்து கொடுங்க, ஜியில் ஸ்டார்ட் ஆகிற நேம் மட்டும் எடுத்துக்கொடுங்க. இப்படி பண்ணணுனாலும் நம்ம பண்ணலாம். சரியா? இப்போ நம்ம இதை பண்ணுவோமே. எனக்கு வந்து அப்போது ஃபில்டர் ஃபங்க்ஷன் தெரியணும்னா எனக்கு என்ன தெரியணும்? கண்டிப்பாக எனக்கு வந்து எனக்கு ஒரு சீக்வன்ஸ் வேணும். ஏன்னா அந்த சீக்வன்ஸ்லேருந்து தானே நான் எடுக்க போகிறேன். நான் இந்த சீக்வன்ஸை ஒரு லிஸ்ட்டுன்னு வச்சுக்கிறேன். சரியா? இப்போ நமக்கு சீக்வன்ஸ் ஏற்கனவே தெரியும். அதனால் நான் இதை வந்து லிஸ்ட் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன். இப்படி லிஸ்ட்டுன்னு வச்சுட்டு இந்த லிஸ்ட்டை தான் நான் வந்து ஃபில்டர் பண்ண போகிறேன். அப்போது ஃபில்டர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேணும்ல, நான் அந்த ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா ஃபில்டர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்? ஃபில்டர் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனையே ஆர்குமெண்ட்டாக எடுக்கும். அப்போ என்கிட்ட ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும்ல. இப்போ நம்ம அதான் படிச்சிருக்கோம். இந்த ஃபில்டர் தீஸ் ஃபங்க்ஷன்ஸ் அக்செப்ட் ஃபங்க்ஷன் ஆஸ் ஆர்குமெண்ட். அப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தேன்னா அந்த ஃபங்க்ஷனே நான் ஆர்குமெண்ட்டாக கொடுக்குறேன். எப்படி கொடுக்குறேன்? இப்போ நான் இதில் ஒரு டெஃபினிஷன் எழுதுகிறேன். இந்த லிஸ்ட்டை தான் நான் கொடுக்க போகிறேன். சரியா? இப்போ எனக்கு என்ன டெஃபினிஷன் எழுதி, இப்போ நான் வந்து என்ன பண்ணலாம்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இதில் வந்து டிவைடட் பை 3 மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து டிவைட் பை, நான் வந்து ஃபங்க்ஷன் நேம் எழுதுகிறேன், டிவைட் பை 3. இதுதான் ஃபங்க்ஷன் நேம். ஒவ்வொரு நம்பராக நான் கொடுக்க போகிறேன். அந்த நம்பரை கொடுத்து 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 ஒவ்வொரு நம்பராக கொடுத்து, இஃப் நம்பர் மாடுலஸ் 3 ஈக்குவல்ஸ் 0 அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு ரிட்டன் அந்த நம்பரோ இல்லை ரிட்டன் ட்ரூவோ ஏதோ ஒன்று எழுதிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரிட்டன் ஃபால்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். இது ஒரு ஃபங்க்ஷன். சரியா? இப்போ இந்த ஃபங்க்ஷனை தான் நான் ஃபில்டருக்கு இன்புட்டாக கொடுக்க போகிறேன். அதாவது ஃபில்டருக்கு ஆர்கியூமெண்ட்டாக கொடுக்க போகிறேன். எப்படி கொடுப்போமா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் நேமை எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனே நான் ஆர்கியூமெண்ட்டாக கொடுக்குறேன். சரியா? இங்கே பாருங்கள், இப்போ எப்படி கொடுக்க போகிறேங்கிறது பாருங்கள். அப்போ எனக்கு இதுலேருந்து என்ன கிடைக்கும்? ஒரு பெரிய ரிசல்ட் கிடைக்கும். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபில்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். ஃபில்டர் தானே ஃபங்க்ஷன் நேம், ஃபில்டருங்கிற ஃபங்க்ஷன். ஆர்குமெண்ட்டாக நான் எதெல்லாம் பாஸ் பண்ணணும்? ஆர்குமெண்ட்டாக ஃபங்க்ஷனே பாஸ் பண்ணணும். அப்போ டிவைட் பை 3 இதுதான் ஃபங்க்ஷன் நேம். ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணியாச்சு. அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்புட் கொடுக்கணும்ல. இதுதான் என்னோட இன்புட். இந்த லிஸ்ட்டு தான் என்னோட இன்புட். அவ்வளோதான், என்னோட வேலை முடிஞ்சது. சார், அந்த இதில் ஆர்கியூமெண்ட் வந்து இருக்கு இல்லையா, நம்பர் வந்து டிவைட் பை 3. ஆமாம். அதை ஃபில்டர் கால் பண்ணும்போது அதை கொடுக்குறது இல்லை. அதை கொடுக்குறது இல்லை. இப்போ நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம்? லிஸ்ட்டை பாஸ் பண்ணி அந்த லிஸ்ட்டை ஒவ்வொன்றா ஒரு ஃபார் லூப் எழுதி ஒவ்வொன்றா எழுதுவோம். அப்படி தானே எழுதுவோம்? இப்போ நம்ம அப்படி எழுத வேண்டிய தேவை. ஆனால் நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு ஆர்குமெண்ட் இருந்ததுனால ஓகே. இப்போ மோர் தென் ஒன் ஆர்குமெண்ட் இருந்துச்சுன்னா ஆ கொடுக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளாக காமிக்கிறேன், நீங்கள் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஆ, டிவைட் பை 3 வந்து நம்பர் கமா நேம் வச்சுக்கோங்க. நீங்கள் கொடுக்கறது ஒரு சீக்வன்ஸாக தான் கொடுக்கணும்.
அப்போ நீங்கள் அந்த நேமையும் இதில் சேர்த்துக்கணும் அவ்வளோதான். நீங்கள் இதில் ஒரே சீக்வென்ஸாக தான் ஆ இருக்கணுமா ஒரே அது? சீக்வென்ஸ் தான். ஏன்னா அப்ப நம்ம நேம இப்போ ஒரே லிஸ்டா தான் இருக்கணும். ஆமாம் ஒரே லிஸ்ட், ஏன்னா நீங்கள் கொடுக்கறது சீக்வென்ஸ் தான், அந்த சீக்வென்ஸ்லேருந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு தான் ஃபில்டர் ஃபங்க்ஷனே. ஃபில்டர் ஃபங்க்ஷனோட அது வேணால் எழுதுகிறேன். ஃபில்டர் ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ் எப்படி இருக்கும்னா, ஃபில்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் கமா சீக்வன்ஸ்னு இருக்கும். எப்படி இருக்கும்? ஸோ ஜஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷன் நேம் மட்டும்தான். ஆமாம், இந்த சீக்வன்ஸ் இருக்குல்ல, இந்த சீக்வன்ஸ் என்னவாக வேணாலும் இருக்கலாம். இப்போ நான் லிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன், இந்த இது வந்து லிஸ்ட்டாக இருக்கலாம், டியூப்பிளாக இருக்கலாம், நீங்கள் கேட்குற மாதிரி வேணும்னா ஸ்ட்ரிங்காக வேணாலும் வச்சுக்கலாம், அதை ஒரு சீக்வன்ஸாக எடுத்துக்கும். மல்டிபிள் ஆர்குமெண்ட் கொடுக்குறேன்டா சீக்வன்ஸில், ஐ மீன் ஒரே டேட்டா டைப் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸில். டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸில் கொடுக்கணுன்னாலும் இங்கே கொடுத்துட்டு அது உள்ள நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கணும். அப்புறம் இப்போ எழுதியிருக்கிற ப்ரோக்ராம் அதுக்கான பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இல்லை. ஒரே லிஸ்ட்டாக கொடுத்துட்டு உள்ளே ஆ ஹேண்டில் ஆமாம், பண்ணுங்க. உள்ள ஹேண்டில் இப்படி எழுதிக்கலாம். அது இந்த சாம்பிள் கரெக்டான சாம்பிள் இல்லை, வேறு சாம்பிளில் இப்படி எழுதிக்கலாம். ஏன்னா மல்டிபிள் டேட்டா டைப் போகும். இப்போ நான் ஒரு எம்ப்ளாயி பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் பாஸ் பண்ணுறேன், அப்போ நான் அந்த லிஸ்ட்டை அப்படியே பாஸ் பண்ணிக்கலாம். அதில் எம்ப்ளாயி நம்பர் இருக்கும், ஐடி இருக்கும், அட்ரஸ் இருக்கும், மல்டிபிள் டேட்டா டைப் இருக்கும், அந்த மாதிரியும் நான் கொடுக்கலாம். இப்போ நம்ம ரொம்ப ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக நான் சும்மா நம்பராகவே கொடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோ. ஓகே. இப்போ இதிலேருந்து எனக்கு ரிசல்ட் வரணும்ல, அப்போ இதிலேருந்து வர்ற ரிசல்ட் எனக்கு என்னென்னலாம் வரணும்? இப்போ 3, 6, 9ஆ இந்த மூணும் வரணும். இந்த மூணு எனக்கு ஒரு லிஸ்ட்டாக வரும். அப்போ நான் வர்ற ரிசல்ட்டை இப்போ பாருங்கள், வர்ற ரிசல்ட்டை ப்ரிண்ட் பண்ணி காட்டுறேன், அதுக்கப்புறமா அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது சொல்கிறேன். இப்போ இது வரைக்கும் எழுதியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது குவஸ்டின்ஸ் டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? இந்த டிவைட் பை த்ரீக்கு ஆர்கியூமெண்ட் வந்து எல்எல்னு அப்படியே அதுவா எடுத்துக்கோமா? இப்போ முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்குள்ளார நம்ம எல்எல்னு கொடுப்போம், டிவைட் பை த்ரீ அதுக்குள்ளார எல்எல்னு கொடுப்போம் இல்லைங்களா? ஆமா. இப்போ அது எப்படி, அது ஃபில்டர் வந்து அது கிட்ட கன்வே பண்ணுங்களா என்னோட ஆர்கியூமெண்ட் அப்படின்ட்டு? ஆமா, நீங்க அந்த ஃபங்க்ஷன் இந்த எல்எல்ல இருந்து ஒவ்வொரு வேல்யூவா அதை எடுத்துக்கிட்டே இருக்கும். சரி. ஆமா, ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி அந்த ஃபில்டர் ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து கொடுத்துருவாங்க. இப்போ இதோட அவுட்புட் காமிக்கிறேன். ஃபில்டர் ஆப்ஜெக்டாக இருக்கும், அப்படி ஃபில்டர் ஆப்ஜெக்டாக ப்ரிண்ட் ஆகும் இதோட அவுட்புட் ப்ரிண்ட் பண்ணனா. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ஃபில்டர் ஆப்ஜெக்டை எனக்கு எப்படி வேணுமோ, லிஸ்ட்டாவோ டியூப்பிளாவோ எப்படி வேணுமோ நான் அப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இது ஏற்கனவே தெரியும் டைப் காஸ்டிங்கிறது. அப்போ நான் இதில் ஃபில்டரை லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணேன்னா இப்போ எனக்கு இப்படி லிஸ்ட் கிடச்சிடும். அந்த அவுட்புட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல டைரெக்டாக ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக L2 அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸி. பிராக்கெட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க. ஒரு பிராக்கெட் கூட. ஒரு இது வந்து இதுதான் ஃபில்டர் ஃபங்க்ஷன். இதே மாதிரி மேப், இதே மாதிரி ரெடியூஸ் நம்ம பார்க்கணும். இதுதான் லாம்டா. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் அட்வான்ஸ்டு டாபிக். இப்போ நம்ம பார்க்குறது ரொம்ப பெருசாக அட்வான்ஸ்டாக சொல்ல முடியாது, கொஞ்சம் இது அட்வான்ஸ்டான ஒரு டாபிக். இதே மாதிரி மீதியையும் நம்ம பார்க்கணும். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது குவஸ்டின்ஸ் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். ஆட்டோகாஸ்ட்னா என்ன மாதிரி மீனிங்ல கேக்குறீங்க? ஆ அதுவா, ஃபில்டரா? ஆமா, ஃபில்டர் ஆப்ஜெக்ட் தான் கிடைக்கும் ஃபில்டர்ல இருந்து. ஏன்னா ஃபில்டர்ல இருந்து கிடைக்கிறத நீங்க எப்படி வேணுமோ மாத்திக்கலாம், டியூபிளாவோ லிஸ்டாவோ எப்படி வேணுமோ மாத்திக்கலாம். இப்போ இதே இதை குட்டி குட்டியாக பண்ணிகிட்டே இருக்கலாம் நம்ம வந்து, இந்த மாதிரி லாம்டா ஃபில்டர் யூஸ் பண்ணிட்டு. இப்போ நான் ஃபங்க்ஷன் இங்கே எழுதியிருக்கேன்ல, இப்போ இந்த ஃபங்க்ஷனை டைரெக்டாக எழுத தெரியுமா? இப்போ இந்த இடத்துல ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன் கரெக்டாக, ஃபங்க்ஷனே வேண்டாங்கிறது தானே ஃபில்டர் போகிறேன். அப்போ இந்த இதை ஷார்ட் ஃபார்ம் பண்ணி எப்படி எழுதலாம்? இப்படி எழுதலாமா சொல்லுங்கள். லாம்டா, லாம்டா எனக்கு கொடுக்குற நம்பர் கரெக்டாக, இந்த டிவைட் பை த்ரீங்கிறத ஷார்ட் ஃபார்மாக இப்படி எழுதலாமா? எனக்கு கொடுக்குற நம்பர்
அந்த நம்பர் மாடுலஸ் 3ஆ இருந்துச்சுன்னா எனக்கு மாடுலஸ் 3 ஈக்குவல்ஸ் டு 0வா அப்படின்னு பார்க்குறேன். கரெக்டா? சரி, அப்படி இல்லைனா இது வரைக்கும் இருக்கிறத பார்த்துட்டு வாங்க. நான் லாம்டா பற்றி இதை எப்படி ஷார்ட் ஃபார்மாக மாற்றலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? தெளிவாக பார்க்கணும். ஆமாம், இதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும், ஏன்னா புது சின்டாக்ஸ் அப்படி டக்குன்னு மைண்டில் போய் ஸ்டோர் ஆகாது. சரி, அப்போ இது வரைக்கும் இருக்கிறத பார்த்துட்டு வாங்க. இந்த லாம்டா ஃபங்க்ஷன்ஸ், மேப், ஃபில்டர் இதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம்.